காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே. என்ன பெயர்? அபிலின். நீங்க அம்மா அங்க இருக்க, நீங்க தனியா இருக்கிறீங்களா அம்மாவோட? பயம் ஒன்றும் இல்லை எனக்கு, என்னடா அவ்வளவுக்கு ஈஸியா இருந்தது. காதலிக்க கையிட இல்ல சொல்லி தர வாத்தி. இப்ப உங்களுக்கு போற என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? நிம்மதி வேண்டும் மனதில். அடுத்த வருஷம் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வசிஷ்டவாம தேவாதி வந்திடம். 6 வயசுல இருந்து பாடுறேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேணா. டீ மட்டும் போட தெரியும், ஆனா போட்டதில்ல. சபேரும் பாடல் நீ பாடுமா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன காணொளி வந்து உங்களுக்கு காட்டப் போகிறோம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக வந்து பல்வேறு கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வாரம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பாடகியைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிமுகம் செய்ய போகின்றோம். அவள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆள் இல்லை, ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தர்த்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றோம். வேறு யூடியூப் சேனல்லையோ அல்லது வந்து வேறு வேறு மீடியாக்கள்லையோ பார்த்துருக்க மாட்டீங்கள். இன்றைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். காலமா சாப்பிட இல்லையா? கொஞ்சம் சாப்பிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டீங்க, இன்னித்தான் சாப்பிடுவோம் அப்படியே? ஓ சொல்லு. அதுக்கு பிள்ளை வந்து டல்லாக கதைக்கிறது காரணம் என்ன சொன்னேன், இப்போ நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வந்து காலமே 7 மணி. அப்போ சின்ன பிள்ளை தானே, சாப்பிடாமல் இருப்பா, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்கும். இனி இனி பாட்டுகள் படிக்க வைக்க அல்லது கதை இனி இனி கதை கேட்க நல்ல சத்தமாக கதைப்பா படிப்பா, என்ன அப்படி தானே? ஓகே, உங்களை தான் கூடுதலாக பார்ப்பினா நீங்கள் தான் நல்ல ஸ்ட்ராங்காக கதைக்கணும் படிக்கணும், சரியா? என்ன? ஓகே சரி. ஓகே, உங்களோட பேர் என்ன? உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்கிறீங்களா? உங்களோட அம்மா அப்பா, நீங்கள் எங்கே எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கள் என்ற சொல்கிறீங்களா? என்ன பெயர்? அபிலின். எந்த அப்பாவோட பெயர் ரீகன். எந்த அம்மாவோட பெயர் ஷாலினி. எந்த அம்மாவோட பெயர் அரசின்பமதி. நான் ஜஃப்னா நல்லூர் சென்ட் மேரி ரோமன் கத்தோலிக் வித்தியாலயத்தில் படிக்கிறேன். நான் 4ஆம் ஆளில் படிக்கிறேன். அவ்வளோந்தானா? சரி, ஓகே, நல்ல விஷயம். என்னென்னு சொல்கிறது, வேறு வேறு யூடியூப் சேனல்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தனீங்களா? அப்படியே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன? ஓகே, உங்களை நாங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு போட்டின்னு சொல்லல, அது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அப்படியில் படிச்சிருந்தீங்கள் தானே? எஸ். அதில் பார்த்து தான் உங்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்து போட்டால் எங்களோட உறவுகளும் பாப்பி நம்மன்றதுக்காக தான் வந்தினாங்க, சரியா? ஓகே. என்ன உங்களுக்கு வந்து பாட்டு பாடணும்ட்டு சின்ன வயசுல இருந்து ஆசையா, அல்லது வந்து சின்ன வயசுல இருந்தே ஆசை? இப்ப பெரிய வயசா? இல்ல இல்ல, 3 வயசுல இருந்து நான் போறேன். நான் மியூசிக் கிளாஸ் போறேன். நீங்க என்ன இப்ப உங்களுக்கு எத்தனை வயதுன்னு சொன்னீங்க? இப்போ 8 வயசு. ஓகே, நல்ல விஷயம். கூடுதலாக பாடகி என்று சொல்லித்தான் அறிமுகம் செய்கிறேன். அப்போ உங்களோட பாட்டை தான் கூடுதலாக கேட்பினா, ஒரு பாட்டு உண்டு படிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உண்டு? ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கையிட இல்ல சொல்லி தர வாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் தர வாத்தி ஏசுர ஊசுர தாரம் கை மாத்தி அணியாத்தீது உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுநரையில் இனிமே நான் வாழு அணியாத்தீது ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுநரையில் இனிமே நான் வாழு. அவ்வளோந்தானே? ஓகே, நல்ல உண்மைக்கு நல்லா இருக்கு தங்கச்சி. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா நீங்கள் பாட்டு இதுக்கு முதல் வந்து வேறு வேறு இடங்களில் படித்து காட்டிக்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணுமா? வேறு வேறு இடம் ஓ கச்சேரிக்கு போயிருக்கிறேன். ஆ, அங்கே ஓகேன்னு சொன்னது. யாழ்ப்பாண கச்சேரிக்கா? யாழ்ப்பாணத்துல இல்லை, நாங்கள் ஒரு சங்கீதத்தை படித்தேன். அந்த ப்ரோக்ராம் கோயிலில் நடக்கிற கச்சேரியால் அதை சொல்லுங்க. ஓகே, பார்க்குற உறவுகளும் வந்து சொல்லுங்கோ, பிள்ளை படிக்கிற பாட்டு பிள்ளையினோட கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி என்று கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கிரேட் 4 படிக்கிறீங்களானே? ஓகே, உங்களை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மியூசிக்கோ சரி பள்ளிக்கூட படிப்போ சரி அதுகள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு பாடங்கள் சொல்லித்தரது யார் வீட்டில்? வீட்டில் அம்மா சொல்லித்தரது.
அம்மா தான் சொல்லி தரவா? ஓகே, நல்ல விஷயம். அப்போ அம்மா அப்பா வந்து எங்கே இருக்கீங்க? மன்னாரில், தோட்டவழியில். ஏ, நீங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா அம்மாவோட? சின்ன வயசில் நான் வந்து ஒருக்கா இங்கே இருந்தனால் பிறகு நான் ஒருக்கா மன்னாருக்கு போயிட்டு இங்கே வர மம்மியோடையே அப்படி சேர்ந்து வந்துட்டேன். சரி, ஓகே. உங்களுக்கு சகோதரங்கள் இருக்கா? தம்பியா தங்கச்சி? தம்பியும் தங்கச்சி ரெண்டு பேரும் இருக்கு. சரி, ஓகே, நல்ல விஷயம். அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன் உங்கள்ட்ட. என்னென்னம்மா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்கள்லானே, இப்போ சின்னன்லேயோ சரி, இப்போ இருக்கிற இந்த வயசுலேயோ சரி, முதல் தரம் ஒரு மேடையில் ஏறி பாட்டு அல்லது வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று செஞ்சுருப்பீங்கள்லானே, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது அதை பற்றி ஒரு அனுபவம் சொல்லுவீங்களா? ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்கூலில் தான் ஏறினேன். அப்போ பயம் மட்டும் இல்லை எனக்கு, ஏன்னா அவ்வளோத்துக்கு ஈஸியாக இருந்தது. அப்போ செகண்ட் டைம் வரும்போது தான் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே பா எம்பி, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பயம் இல்லையான்னுட்டு செகண்ட் டைம் பயப்படுறீங்களா? என்ன புல விட்டுட்டீங்களோ? இல்லை, புல உடையில கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோம். ஆ, ஏன் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு போ செய்திருக்கலாமே. இப்போ பாட்டு படிச்சிங்களா இல்லை அது வந்து ட்ராமாவா? இல்லை, டான்ஸ். டான்ஸ், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ என்ன டான்ஸோ அல்லது வந்து பாட்டோ என்ன இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்ற பயம் இருக்காது, சரியா? ஓகே. ஒரு பாட்டு ஒன்று படிப்போமா? என்ன என் பாட்டை தான் கூடுதலாக கேப்பினா என்ன என்ன பாட்டு படிக்க போறீங்க? மகாகணபதி. மகாகணபதி, மகாகணபதி மனசாஸ்மராமி, மகாகணபதி மனசாஸ்மராமி, மகாகணபதி மனசாஸ்மராமி, மகாகணபதி மனசாஸ்மராமி, வசிஷ்டவாமதேவாதி வந்தித மகாகணபதி மனசாஸ்மராமி, வசிஷ்டவாமதேவாதி வந்தித மகாகணபதி. உண்மைக்கு நல்லா இருக்கு தங்கச்சி. நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியன்டா? நான் கிறிஸ்டியன். கிறிஸ்டியன், எஸ். ஆ, ஓகே. இந்த சைவ பாட்டுகள் எல்லாம் தெரியும் அப்படியா? விருப்பமா இல்லாத படிக்கணுமா ஆசையா? விருப்பம். ஆ, விருப்பம் என்ன? ஓகே. இப்போ என்னன்னு சொல்கிறது, வேதம் சைவங்கள் அண்டுக்கு அப்பால வந்து பாட்டுன்றது வந்து எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று தான். ஓகே, உண்மைக்கு நல்லா இருந்தது தங்கச்சி இந்த பாட்டு. சரியா, உங்கள்கிட்ட நான் வந்து அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து முறப்படி சங்கீதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அல்லது வந்து இப்போ டிவியை பார்த்தோ ரேடியோவை கேட்டு இசையை கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ரெண்டு. ரெண்டுமா? ரெண்டுமெண்ட் சொன்னால் இப்போ ஸ்கூல் படிப்போட மியூசிக் போகுதா இல்லை நீங்கள் பர்சனலாக டீச்சர்? பர்சனலாக போகிறேன். போகிறேன் நீங்கள், ஓகே, நல்ல விஷயம். என்னென்னு சொல்கிறது, இப்போ பார்க்குற உறவுகள் வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து இசைத்துறையில் சாதிக்கணும்னு ஆசை, இசைத்துறை மட்டும் இல்லாமல் நடனத்துறை ஒரு ஒரு துறைகளில் சாதிக்கணும்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து முறப்படி கட்டத்தான் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு பிள்ளைகளை போ அனுப்ப முடியுமன்றது வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன அண்ணா சொல்கிற சரி தானே? என்ன, தனியாக டிவியோ இல்லை ரேடியோவோ கேட்டுக்கொண்டிருந்தாலும் வந்து நாங்கள் நினைக்கிற ஏமே அடையலாது. என்ன, ஓகே, உங்கள் அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். மெயினான கேள்வி, எல்லாட்டையும் கேட்குற கேள்வி ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் நடக்கிற சரிகமப்பாவோ சூப்பர் சிங்கரோ அதுகளில் போய் படிக்கணுமெண்டு உங்களுக்கு ஆசை இருக்குதா? ஆசை இருக்கு. அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா? அது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? எஸ். இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் போக ஆசையா இல்லை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு அதை பற்றி ஒரு சொல்லுவீங்களா? என்ன மாதிரி அடுத்த வருஷம் போகணுமெண்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். பண்ணுறீங்களா? என்ன, ஓகே. உண்மைக்கும் வந்து தங்கச்சி நீங்கள் பாட்டு படிக்கிறீங்களோ, ஓகே, நல்லா இருக்குது, குறை சொல்லலாது. ஆனால் வந்து என்னென்னா தங்கச்சி, அந்த காம்படிஷனில் போகிறோன்னு சொன்னால் சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஏன்டா இப்போ உங்களை மாதிரி 1000 பேர் 1000 சொல்லலாது, கன பேர் வெறி வேணும், சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது நல்லா படித்தா தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. என்ன, இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மற்றது வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை டீச்சர்ஸ் மாதிரியோ சார் மாதிரியோ கேட்டு தெரிஞ்சு படித்து அந்த இடத்துக்கு போகணும், சரியா? ஓகே. மற்றது இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன், இப்போ என்னென்னு சொன்னால் அப்படியான காம்படிஷனில் போய் நீங்கள் பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிறது ஓகே, ஆனால் அது தான் ஏமண்டு இல்லாமல் படிப்பே கவனமாக இருக்கணும் படிப்புலேன்னு, சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லுவேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒவ்வொரு இப்போ பார்க்குற உறவுகளுக்கும் சொல்லிக்கொள்கிறேன்,
ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோவிலையும் வந்து மியூசிக் காம்படிஷனோ டான்ஸ் காம்படிஷனோ என்ன காம்படிஷனாக இருந்தாலும் இருந்தாலும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லோரும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் செகண்ட் ப்ளைஸ் தேர்ட் ப்ளைஸாக என்னோ வந்தாலும் அதே வந்து இப்போ எல்லோரும் வந்து படத்துக்கு கண்டினியூவாக பாட்டு படிக்க போகிறதும் இல்லை, திரைப்பட பின்னணி பாடகியாக வர போகிறதும் இல்லை. ஒன்று ரெண்டு பாட்டுகள் சப்போஸ் படிக்கக்கூடும். ஈவன் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒவ்வொரு காம்படிஷனில் பார்த்துருப்பீங்கள், ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து வெளியில் வர ஆக்கள் வந்து ஒன்று ரெண்டு பாட்டுகளோடு இருக்கணும். அடுத்தடுத்த சீசன் வேறு 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 பழைய சீசனில் இருந்த ஆக்கள்கிட்ட பேர்கள் எல்லாம் மங்கி கொண்டு போகுது. ஸோ அதால் வந்து அதரும் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் சொல்லுவேன், சரியா தங்கது. இப்போ அதில் வந்து போய் படித்தா ஒரு ஃபேமஸ் ஆகலாம், ஆனால் அதுதான் காலம் பூரா எங்களை கொண்டு போய் வைக்க போதாண்டு இல்லை. உங்களோட படிப்பே விடக்கூடாது, சரியா? என்ன அதெல்லாம் இருக்க உங்கள்கிட்ட கேட்கணும் நினைச்சுனா, இசைத்துறை பாட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா? இப்போ நீங்கள் வந்து இசையை தாண்டி நீங்கள் படித்து என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர். டாக்டரா? அதுக்கும் படிக்கணும்னு இல்லை, தெரியுந்தானே அம்மம்மா நல்லா சொல்லி தருவாகும். அம்மாமாட்டு தான் நான் சொல்லணும் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து வேறு ஒரு பிள்ளை வந்து வேறு ஒரு பாட்டில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்றில் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருந்தவா, அங்கே பார்த்து தான் வேறு ஆக்கள் மூலம் கண்டெக்ட் பண்ணி அவன் அம்மம்மா அம்மம்மாவோட கேட்டு இந்த பிள்ளைய ஒரு வழியில் உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காண்டி ஒரு இன்டர்வியூ செய்கிறது கேட்டிருந்த நாங்கள். நாங்கள் கேட்ட கையோடி நாங்கள் யாருன்னு தெரியாது, எங்களை ஓகே சொல்லி இன்டர்வியூ செய்கிறதுக்கு வந்து எடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அவாக்கும் இந்த இடத்துல உங்களோட அம்மாவுக்கும் நன்றி சொல்லும், சரியா? சொல்லிவிடுங்க அம்மாவுக்கும் என்ன. இப்போ உங்களுக்கு வேறு என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? என்ன பாட்டு அண்ணா சொல்லுங்க, நான் ரெண்டு மூணு பாட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன் என்ன படிப்போம்னு. நீரங்கா எனில், தமிழ் குடியில் கண்டெடுத்த முருகா, ஓம் சிவோகா. அப்போ ஓம் சி, இப்போ நாங்கள் எல்லா பாட்டும் தான் படிக்க போகிறோம், சரியா? அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாட்டும் தான் படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஓம் சிவோமா படிப்போமா? ம், சரி ஓகே, அதை படிப்போம். ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம், ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம், வீரபத்ராய அக்னிநேத்ராய கௌரசௌஹாரகா சகலலோகாய சர்வபூதாய சத்ய சாட்சாத்கரா சம்போ சம்போ சங்கரா. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். ஓகே, இப்போ பிள்ளை படிக்கிற பாட்டுகள் வந்து உண்மைக்கும் வந்து நல்லா இருக்கா, அல்லது வந்து பிள்ளை படிக்கிறது பிள்ளையா, அல்லது வந்து பிள்ளை என்னத்தை திருத்தினா இன்னும் நல்லா படிக்கும் என்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ. அப்போ தான் அவள் வந்து எதிர்காலத்தில் ஒரு பாடகியாவோ தன்னை திருத்தி கொள்ளக்கூடியதுக்கு உறுதுணையாக இருக்கும். என்னம்மா என்ன சொல்லுங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் படிக்கிற எல்லாம் சரியாண்டும் இல்லை, எல்லாம் புளியாண்டும் இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் கொஞ்சம் சுருதி குறைவாக இருக்கும் கூடவாக இருக்கும் என்ன, இப்போ அப்படி இருக்கிறதுல பார்த்துட்டு இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்க்குற லெக்ஸ் இப்போ கன பேர் இப்போ பெரிய பெரிய ஆக்கள்லாம் பார்ப்பினம், இப்போ அப்படியே நாக்கள் வந்து சொல்லுவினம், இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க, சரியா? ம், சரி ஓகே. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்ட ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? என்னென்னு ரெடி என்ன சினிமா பாட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? சினிமா பாட்டில் ஐயோ சாமி தெரியும். ஆ, ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், அதே ஏன் அவ்வளோ பாட்டும் இருக்கிறதுக்கு நீ அந்த பாட்டில் ஒரு ஆசை? அது எனக்கு ஆறு வயசுலேருந்து பாடுறேண்ணா, அப்போ அது பழகி போச்சு. ம், சரி ஓகே, அந்த பாட்டு பாடிப்போம். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி மாத்தினது போதும், மனசாட்சியே நீ விளை பேசினாய் அடனி சொல்ல நீ மனுஷனா. ஐயோ சாமி நீ எனக்கு வேணா, பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும், உன்னை போன்றானே நான் நம்பி வந்தேன், உயிர் கொன்று நீ ஓடினாயே, என்னை போன்ற பெண்ணை ஏமாற்றிவிட்டு தினம் நூறு போய் கூறுறாயே. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம்,
பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தின் அது போதும். ஓகே, நல்லா இருந்த தங்கச்சி. மற்றது வந்து இந்த பாட்டை நீங்கள் படிக்க பார்க்குறாக்கள் வந்து யோசிப்பினா பிள்ளை இந்த சின்ன பிள்ளையாக இருந்தோண்டு ஐயோ சாமி நீ எனக்கு வேணாமன் ஒரு பாட்டு படிக்கிறேன். எல்லாம் வந்து அப்படியாண்டில் தானே என்ன பிடிச்சிருந்தா படிக்கிறானே அப்படி தானே. ஓகே, மற்றது இந்த பாட்டை பற்றி தெரியுமா? இந்த பாட்டு எங்கத்த பாட்டுண்டு எங்க இங்கே இலங்கையா இந்தியாவா? இலங்கை. இலங்கையில் செய்த பாட்டு என்ன நல்ல ஃபேமஸான நல்ல ரீச் ஆகின பாட்டு உண்டு. பொத்துவி லட்சுமி அண்ணா வந்து எழுதின சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு சிங்கிள் அக்காவரால் படித்த பாட்டு தானே இது. ஓகே, நல்ல விஷயம். மற்றது வந்தம்மா நான் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன், சரியா? இப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் இன்டர்வியூலாம் முடிச்சு போனதுக்கு பிறகு என்ன செய்வீங்க வீட்டில்? வீட்டில் ஸ்டடீஸ் பண்ணுவேன், இல்லாட்டி மியூசிக் பழகுவேன். இல்லாட்டி இப்போ நான் விளையாட்டு போட்டிக்கு போக போகிறேன், அதுக்கு ரெடி பண்ணுவேன். என்ன போட்டிக்கு போகிறீங்க? இசை மசிவம் பாடிக்கொண்டே ஆடுறேன். ஆ, பாடிக்கொண்டே ஆடுறது. அப்போ அது ஒருக்கா செய்து காட்டுங்களா எங்களுக்கு? பெருசாக ஆடணுமா? இது இதுக்கு இந்த ஃப்ரேம் பெருசாக பெருசாக ஆடணுமா? அப்போ சும்மா நார்மலாக செய்து காட்டுங்க. ஆ, என்ன இப்போ இதுக்கு இதுக்குள்ளே சும்மா நார்மலாக சிம்பிளாக என்ன? இப்போ நீங்கள் விளைய மட்டம் போக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது இருக்கா அங்கே உறவுகளும் பார்க்கட்டுமே, எப்படி விளைய மட்டத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா இல்லையா, அல்லது வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு இருக்கா பார்க்கட்டுமே. ஒரு சிம்பிள் ஆடி காட்டுங்க, சரியா? ம், இதுக்குள்ளே மனதில் என்றும் சீராய் வாழ்ந்து சிக்கனம் பழகு, நிம்மதி வேண்டும் மனதில் என்றும் சீராய் வாழ்ந்து சிக்கனம் பழகு. நல்லா இருக்கு. உண்மைக்கு வந்து பிள்ளை வந்து கொஞ்சம் நான் விளாத்தி நிற்கணும், கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் வேணும், பெருசாக ஆடித்தான் இந்த பாட்டு படிக்கணும் மட்டும் சொன்னவா? உங்களுக்காண்டி நான் கேட்டதுக்காண்டி படித்ததுக்கு நன்றி, சரியாம்மா? தேங்க்யூ. ஓகே, விளைய மாட்டதுக்கு படிக்கணும், நாங்கள் போனதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க. இப்படி எங்களுக்கு சொல்கிறது இப்போ இந்த ஃபோனுகளோடு இருக்கிறது அப்படி தானே? இல்லை தானே? இல்லை, ஃபோனும் பார்க்கத்தான் போகணும், அதுக்காண்டி ஃபோனோட ஃபுல்லாக இருக்கக்கூடாது, சரியா? இதுகளையும் படித்து நல்ல நிலைக்கு போயிடணும் என்னம்மா? ம், சரி. ஓகே, இப்போ நான் வந்து அன்றைக்கு வந்து நாங்கள் இதையும் சொல்லி ஆகணும், இந்த பிள்ளையை வந்து இன்றைக்கு தான் இன்டர்வியூ எடுக்கிறோம், ஆனால் இதுக்கு முதலே ஒரு நாள் வந்து நாங்கள் இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறதுக்கு, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவன் வீட்டை தான் வந்து நாங்கள் கொஞ்சம் சத்தங்கள் ரோட்டில் போகிற வாகன சத்தங்கள் எல்லாம் கேட்டபடியாக நாங்கள் வந்து இன்னொரு நாள் எடுப்போம்னு சொல்லி இன்றைக்கு எடுக்கிறோம். இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வாகனங்கள் ரோட்டுக்கரையில் போகிறபடியாக உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும், வீட்டில் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணும்போது காகம் கோழிகள் மற்றது குருவிகள் எல்லாம் கத்தும், வாகன சத்தம் எல்லாம் கேட்கும். அப்படியே தான் கூட நீங்கள் பார்த்து கொண்டு கேட்க சத்தங்களையும் கேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அதை கொஞ்சம் தயவுசெய்து மன்னித்து இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கணுமே நம்ம. எஸ், ஓகே. நாங்கள் வந்து சுவாரஸ்யமா ஃபுல்லாக கதைக்கிறது பாடுறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீங்கள், பார்த்து கொண்டிருப்பீங்கள். இப்போ வந்து நாங்கள் ஒரு பாட்டுண்டா கேட்க போகிறேன், பார்ப்போம் என்ன பாட்டு படிக்க போகிறான்னு சொல்லி. உங்களுக்கு ஒரே என்ன பாட்டு தெரியுமாம்மா? சின்ன சின்ன உனக்கு. ஆ, சரி, அது எனக்கு பிடிக்கும், சரியா? என்ன வருதம்மா பிள்ளை? இல்லை இல்லை, கொஞ்சம் சரி. மன்னவன் பேரை சொல்லி நெல்லிகை சூடி கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் என்னையும் என்னவோ ஆசைகள் என்னத்தின் ஓசைகள் மாலை சூடும் மாலை சூடும் மஞ்சம் தேடும் கன 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 சின்ன சின்ன வண்ண கோயில் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேர் முத்து நானா நானா. உண்மைக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் சின்ன சின்ன வண்ண கோயில் ரெண்டு மூணு தரம் படிக்க நான் நிமிஷம் தெரியாதாகும் அன்னைக்கு. எனக்கு பாட்டு அப்படி தானே என்ன? என்ன? ஓகே, நல்லா இருந்தது உண்மையாக. இந்த பாட்டு சும்மையாக படித்ததுக்கு நல்லா இருக்குது, மற்ற பாட்டும் நல்லா இருக்குது. பார்க்குற உறவுகள் உங்களுக்கு என்னென்ன பாட்டு நல்லா இருக்குன்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க என்ன, பாருங்கள் நீங்கள் இருக்கோ என்ன. ஓகே, அம்மா மாட்டை போன வண்டி இருக்கோ பாருங்கள் என்ன. இப்போ இசைத்துறையை தாண்டி உங்களுக்கு வேறு வேறு என்னென்ன திறமைகள் இருக்குது? வயலின் வாசிக்கிற இருக்கு. வயலின் மட்டும்தான் வாசிப்பீங்களோ, அல்லது வந்து படங்கள் ட்ராயிங் கருவீங்களா? ட்ராயிங்கும் கருவேன். டான்ஸ் அது சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும்.
அப்படின்னு தான் பார்க்குறாங்க வந்து. அட பிள்ளை பாட்டெல்லாம் படிக்குது, மற்ற டான்ஸ் எல்லாம் ஆடுது, மற்றது வயலின் எல்லாம் ப்ளே பண்ணுதுன்றது சந்தோஷப்படுவேன் என்ன. ஓகே, இப்போ நீங்கள் ஒவ்வொரு திறமைகளை வழிகாட்டினா தான். இப்போ இதை உங்களை போல பிள்ளைகளும் சில நேரம் வீடியோ பார்ப்பினேன் பார்க்க, நாங்களும் வந்து இந்த அக்கா மாதிரியோ தங்கச்சியை மாதிரி எல்லாம் பழகணும்னு ஆசைப்படுவினோம் சரியா. ம், இப்போ அதெல்லாம் இருக்குது. நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நீங்கள் கிரேட் 4 படிக்கிறீங்களா என்ன? எஸ் எனி தான் ஸ்காலர்ஷிப் அடுத்த வருஷம் அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப், இப்போ 4 ஆண்டு வார வருஷம் தான் 5. ஓ, வார வருஷம் என்ன, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ? எஸ் சும்மா எக்ஸாம் ஹால் வைப்பீங்கன்னு தானே, அதில் எவ்வளோ பேரும் உங்களுக்கு? 99 100 அல்லது 200 இல்லை 100. அப்போ என்ன, இப்போ நீங்கள் படித்து கொண்டு போகிறீங்களா இல்லை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பாஸ் பண்ணுவேன். எல்லோரும் வந்து அதுதான் சொல்கிறது, ஆனால் ரிசல்ட்ஸ் வரையக்கான் தெரியும் என்ன, பாஸ் பண்ணுவோம் சரியா. நல்ல கட்டிக்கார பிள்ளையாக வந்து அம்மம்மா தான் உங்களை இப்போ பார்க்குறா, நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் சரியா. சரி ஓகே, அம்மாக்கள் வரவே இல்லை நீங்கள் போகிறீங்களா அங்கே மன்னாருக்கு? வருவா, நாங்களும் போகிறோம். நாங்கள் ஸ்கூல் லீவுக்கு. நீங்களும் போகிறோம் நீங்கள், ஏன்னா பசிக்குது, சாப்பாடு தருவீங்களா உங்களை விட்டு காலமாக வந்துருக்குறேன். ஓகே, இல்லது எனிதான் நீங்கள் சாப்பாடு செய்ய போகிறீங்களோ? எனிதான் சாப்பாடு செய்ய போகிறோம். ஆ, சாப்பாடு எல்லாம் செய்ய தெரியுமா இல்லை அம்மம்மா தான் அதுவும் செய்து தரவா? டீ மட்டும் போட தெரியும், ஆனால் போட்டதில்ல, சாப்பாடு என்ன மம்மி தான் செய்வேன். ஆ, நம்ம டீயில் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளானே போட்டு பார்க்குறா தானே, டீ தானே ஜஸ்ட்டு. ஆனால் அவன் நெருப்பில் தொடவிட மாட்டான். ஆ, கவனம் என்ன. ஓ, நான் கதைக்கே பார்த்து நான் கொஞ்சம் பயபக்தியான ஆள் தான் அம்மம்மா. ஆனால் டீயல் அம்மம்மாட்ட கேட்டு போட்டு பழகணும் சரியா. ஓகே, அப்போ என்ன சாப்பாடு இனி தான் கடையில் வண்டி சாப்பிட்றீங்களா இல்லை நீங்கள் அம்மம்மா நீங்களும் சாப்பாடு செய்கிறீங்க? சில நேரம் நேரம் இல்லாட்டி நாங்கள் பனிஸ் வாங்குவோம், இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடாம இருப்போம். இல்லை சார் நாங்கள் சமைக்கிறோம், நாங்கள் வீட்டை சமைக்கிறேன். நீங்கள் சரி, எப்படி அம்மம்மா டேஸ்ட்டாக சமைப்பாவோ? ஆ, என்ன மனசில் யோசிக்கிறீங்களா என்ன, வழியில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படியே? இல்லை, உண்மையாக நல்லா சமைப்பா. ம், சரியா, அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம், எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்லுவோம் சரியா. சரியா, ஓகே ஓகே. கண்ணீரம் கதைச்சிட்டா ஒரு பாட்டு ஒன்று படிப்போம்மா. என்ன பாட்டு? தமிழ் கொடியில் கண்ணீர். சினிமா பாட்டு ஒன்று படிச்சுட்டு அழகே அழகே. அம்மா பாட்டு எழுதும் தெரியுமே, அம்மாண்ட பாட்டு எழுதும் அழகே அப்படியே. இல்லை, கற்பூர பொம்மை என்று தெரியும். ஆ, அது நல்ல பாட்டு தானே. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமானந்தைரம் முத்தாரமே சபேரும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. ஓகே, நல்லா இருந்த தங்கச்சி அந்த படித்த பாட்டு கற்பூர பொம்மை ஒன்று சரியா. படிக்கல இனிதான் படிக்க போறீங்களா அப்படியே? இல்லை தானே, படிச்சிட்டீங்களா? நல்லா இருந்தது, உண்மையாக படிக்கிறது நல்லா இருந்தது. பார்க்குற உறவுகளும் நீங்கள் சொல்லுங்கள் பாட்டு பிள்ளை எப்படி படிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்றத வந்து. இப்போ நான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருக்கிறபடியா, நானும் யாழ்ப்பாணம் மட்டபடியா பொதுவாக எல்லாரையும் பார்த்த மாதிரிக்கு இப்போ எல்லோரும் வந்து இப்போ ஒரு கிளாஸுக்கு இப்போ பள்ளிக்கூட ஸ்கூல் படிப்பை தாண்டி டியூஷனுக்கு கணபேர் போகிறவங்க தானே, இப்போ கணபேரில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் அதை தான் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து தனியாக ஒரு கிளாஸுக்கு போகிற நீங்களா இல்லை வந்து எத்தனை கிளாஸுக்கு போகிற நீங்கள்னு கேட்குறேன் டியூஷனுக்கு. டியூஷன்டா ஒன்று தான், ஒரு டியூஷன் தான். இப்போ சில பேர் வந்து பர்சனல் கிளாஸு இப்போ மேத்ஸுக்கு ஒரு சேர்ட்டு இங்கிலீஷுக்கு ஒரு சேர்ட்டு எல்லாம் படிக்கணும் தானே? அப்படி நான் போவேன். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை கொஞ்சம் வளர வளர போவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே என்ன. ஓகே, சில நேரம் போக மாட்டேன், அம்மா படிப்பேன், வந்துடுவா வந்துடுவா சரி ஓகே. மற்றது என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் நல்ல கட்டிக்கார பிள்ளையான்னு சொன்னால் கிளாஸுகளை போக தேவையில்ல அப்படி தானே? அப்படியே தான் நினைக்கிறேன் போட, நீங்கள் ஒரு கிளாஸோடு நிற்கிறபடியா அப்படியே? ஆ, சரி, மனித யோசிக்கிறீங்களே என்னடா படிக்கிறது இல்லை அண்ணா இப்படி சொல்கிறாருன்னா அப்படி ஒன்றும் படிப்பீங்களா என்ன? நல்ல பிள்ளை, நல்லா படிக்கணும் என்னம்மா? சரி ஓகே சரி ஓகே. தம்பியும் தங்கச்சியும்னு சொன்னீங்க, உங்களுக்கு தங்க சகோதரம் இருக்கீங்க? தம்பி தங்கச்சி ரெண்டு, தங்கச்சி இருக்கீங்க. கதைக்கிறவையா ஃபோன்ல எல்லாம் கதைக்கிறவே? எத்தனை வயசு ஆக்களுக்கு? தம்பிக்கு வந்து 7 வயசு, தங்கச்சிக்கு வந்து
அஞ்சு வயசு. அஞ்சு வயசு, சரி. தலைமுடிவுக்கு அடுத்து போறீங்களே, ஏண்டா இப்போ நான் என்ன வந்து கூடுதலாக பார்த்துருப்பினம் எங்களோட யூடியூப் சேனலில், சரியா? உங்களை தான் கூட பார்ப்பினம். அப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் உங்களை பார்க்கணுமெண்டா வந்த அதைக்கு வந்து நீங்கள் முகத்தை மறைச்சிக்கணுண்டா பேந்து கோரிப்பினம், சரியா? ம், சரி, ஓகே. முடிகிற கட்டம் தானே, ஓகே, பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, அலை போல நினைவாக சில்லன்று வீசு மாலை நேர, காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே. இப்போ அண்ணா வந்து உங்கள்கிட்ட மெயினாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களை போல ஒவ்வொரு இசைத்துறையோ நடனத்துறையோ ஒவ்வொரு துறையில் சாதிக்கிற பொம்பளை பிள்ளைகளோ சரி, ஆம்பளை பிள்ளைகளோ சரி, சின்ன ஆக்களோ சரி, பெரிய ஆக்களோ சரி, சரியா? அப்படியான ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க நல்லா செய்யணும் தான் நான் சொல்கிறேன். என்ன செய்யணும்? நல்லா பெஸ்ட்டாக வந்து நல்லா ஃபேமஸ் ஆகணும். ம், இப்போ பிள்ளை சின்ன பிள்ளைன்றபடியாக சொல்ல தெரியலை, அதை நான் சொல்லிடுறேன். என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பிள்ளை வந்து டான்ஸ்லேயோ அல்லது மியூசிக்கிலையோ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த பிள்ளைய வந்து நீங்கள் தான் அந்த பிள்ளைக்குரிய களத்தை அமைச்சு கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு காம்படிஷன் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை நீங்கள் கூட்டிக்கொண்டே அந்த மேடையில் ஏற்றி விடவணும். அவன் வந்து போயிட்டு அதில் வந்து தோற்று இடம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுதான் அவன்ட வாழ்க்கையில் வந்து ஒரு மேடையில் வரும், எங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது இடையூறாக இருக்குமான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒன்றில் சரக்கினா அடுத்தடுத்த இதுகளில் வந்து போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. மற்றதை வந்து சொல்கிறேன் என்னண்டு, இப்போ ஒன்றிலே வந்து சோர்ந்து போகாமல் நீங்கள் உங்களோட வளர்ச்சி படியை நோக்கி நீங்கள் பயணிக்கணுமன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள் என்னம்மா? ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு பாட் பண்ணா தான் இருக்கும். இனிவரும் காலங்களில் பாட்டுவா நாங்கள் உங்களுக்கு தெரிவோம். மற்றது இந்த சின்ன பிள்ளைன்றபடியாக வந்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் கதைக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. மற்றது வந்து அவள் படி பாட்டுகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தும் கொஞ்சம் தானா, அதால் வந்து ஷோர்ட்டாக இந்த இன்டர்வியூ முடிக்க போகிறோம். மற்றது தங்கச்சி, இப்போ உங்களோட டைம் ஒதுக்கி அண்ணாவோட இந்த இன்டர்வியூ தர வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. மற்றது உங்களோட அம்மாவுக்கு நன்றியை சொல்லுங்கள், சரியா? ஓகே. மற்றது வந்து எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்வோம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான். என்றும் உங்கள் அன்பின் மாயு. நன்றி, நன்றி சொல்லுங்கள். நன்றி.